தற்போதைய அண்மைச் செய்தி. EVKS Elangovan வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 11வது சுற்றில் 86,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அதை அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தலின் முடிவுகள் இன்று காலை எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது 11வது சுற்று முடிவில் 86,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 86,102 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் என்ற தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 11வது சுற்றில் 86,102 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் EVKS Elangovan வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS Elangovan வெற்றி பெற்றிருக்கிறார். 11வது சுற்றில் 86,102 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS Elangovan வெற்றி பெற்றிருக்கிறார். 11வது சுற்றில் 86,102 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பதிவான வாக்குகளில் பாதிக்கு மேல் EVKS பெற்றிருப்பதாக வெற்றி உறுதியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த இடைத்தேர்தலில் EVKS Elangovan 11வது சுற்றில் 86,102 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிட்ட EVKS Elangovan வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக எங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் அறிவிக்க துவங்கியிருக்கின்றார்கள். வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் அதிகாரிகள் மட்டத்திலே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரையிலே 170,192 வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதில் சரிபாதி என்று நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 86,000 வாக்குகள் பெற்றிருந்தால் அவர் அந்த வெற்றி பெற்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 85,096 வாக்குகள் பெற்றிருந்தாலே சரிபாதியை விட கூடுதல் வாக்குகளாக இருக்கும். ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சி 86,000 வாக்குகளை கடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது EVKS Elangovan வெற்றி பெற்றார். இனி அவருடைய வெற்றியை மாற்ற முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. 85,096 வாக்குகள் பெற்றால் மட்டுமே போதும், அது மொத்தம் பதிவான வாக்குகளில் சரிபாதி என்ற நிலை இருக்கும் போது 86,000 வாக்குகளை அவர் கடந்திருக்கின்றார். இதுவரை 11 சுற்றுகள், அதாவது 10 சுற்றுகள் நிறைவடைந்து 11வது சுற்று தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 11 சுற்று வாக்கு எண்ணிக்கையிலே காங்கிரஸ் கட்சி இதுவரை 86,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கின்றது. அதே போல அதிமுக 28,511 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6,244 வாக்குகளும் பெற்றுள்ளது. அதே போல தேமுதிக 738 வாக்குகள் பெற்றுள்ளது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சுமார் 1.5 மணி நேரத்திற்குள் முழுமையாக வாக்கு எண்ணிக்கை என்பது நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தம் இருக்கக்கூடிய 15 சுற்றுகளில் 11வது சுற்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இன்னும் 4 சுற்றுகள் பாக்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக எண்ணக்கூடிய பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS Elangovan வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கின்றது. மொத்தம் பதிவான வாக்குகளை விட அவர் சரிபாதிக்கும் கூடுதலான வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அவருடைய வெற்றி என்பது 100% உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் மட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வெற்றி வேட்பாளராக EVKS Elangovan இருக்கின்றார். அதே போல அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அந்த டெபாசிட் என்பது பெறப்பட்டிருக்கின்றது. டெபாசிட் அவர்கள் காப்பாற்றி மேற்கொண்டு அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வருகின்றது. 28,000 வாக்குகள் பெற்றாலே டெபாசிட் தொகை பெறக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையில் 28,500 கடந்து தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற வேட்பாளர்கள் மொத்தமாக 77 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 75 பேர் டெபாசிட்டை இழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.